அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம ஒரு எளிய அறிவியல் சோதனை செஞ்சு பார்க்க போறோம். அது சோதனை தலைப்பு என்னன்னா ஸ்ப்ரே. இதுக்கு தேவையான பொருள் என்னன்னா டம்ளர் எடுத்துக்கிறோம், தண்ணி எடுத்துக்கிறோம். தண்ணியில நம்ம இங்கு போட்டு கலந்து வச்சிருக்கோம். அடுத்தபடியே பாத்தீங்கன்னா ஒரே அளவான இந்த ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம். இந்த ஸ்ட்ரா எடுத்துன்னா தண்ணி இருக்கக்கூடிய டம்ளர்ல ஒன்னு செங்குத்தா வச்சுக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா பாதி அளவுக்கு தண்ணி இருக்கு, மீதி அளவுக்கு காற்று இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அடுத்தபடியா என்ன செய்யறோம், இன்னொரு ஸ்ட்ராவ் எடுத்து இந்த செங்குத்தா வச்சிருக்க ஸ்ட்ராவோட மேற்பகுதியில கிடைமட்டமா வச்சு நம்ம என்ன செய்ய போறோம், வேகமா தொடச்சி வர போறோம். இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்போ ஸ்ப்ரே உருவாது பார்க்க முடியுது. எதனால சார் இந்த ஸ்ப்ரே உருவாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கிடைமட்டமா வச்சு நம்ம வேகமா தொடச்சி வரும் போது இந்த கிடைப்பட்ட இருக்கிற ஸ்டாக்கும் இந்த செங்குத்தா இருக்கக்கூடிய ஸ்டாக்கும் இடைப்பட்ட பகுதியில நம்ம வேகமா ஓகும்போது என்ன ஆகுதுன்னா காற்று தள்ளப்பட்டு என்ன ஆகுதுன்னா இங்க இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய காற்று வேலையும் தள்ளப்படுது. தள்ளப்படும் போது இந்த காற்றோட அழுத்தம் குறைஞ்சிருது. இதை சமப்படுத்துறதுக்கு எல்லா பகுதியிலிருந்து வந்தாலும் நம்ம தொடர்ச்சியா வேகமா ஓகும் போது அந்த காத்தி தள்ளிட்டு போகுது. சரிங்க சார், வேற எங்கேயும் வந்து சமப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க செங்குத்தா இருக்கிற ஸ்டாக்குள்ள இந்த அளவு பாத்தீங்கன்னா காற்று இருக்குது. இந்த காற்று வந்து என்ன செய்யலாம், அதை சமப்படுத்தலாம்னு மேற்பகுதிக்கு வருது. வரும்போது அந்த காற்றையும் நம்ம வேகமா ஓகும்போது அந்த காற்றையும் தள்ளிட்டு வெளிநோக்கி பழப்படுது. சரிங்க சார், அப்பன்னா இந்த இடத்துல என்ன ஆகும், காற்றோட அழுத்தம் குறைஞ்சிருது. இந்த ஸ்டாக் செங்குத்த வச்சிருக்க ஸ்டாக்ல காற்று அழுத்தம் குறைஞ்சனால என்ன ஆகுது, அதுக்குள்ள போலான்னு சொல்லிட்டு வளிமண்டல காற்று முற்படும் போது இதுக்குள்ள போலான்னு ரெண்டு துறைகள் இருக்குது. ஒரு துறை மேல்பகுதி, இன்னொரு துறை தண்ணிக்குள்ள இருக்குது. இந்த மேல்பகுதி வழியே போகும்போது என்ன, தொடர்ச்சியை ஊதிட்டே இருக்கணும், அந்த வழியே போக முடியாது. இன்னொரு வழியா போலான்னா எது தடையா இருக்கிறது, தண்ணி தடையா இருக்குது. தண்ணி மேல அழுத்தம் கொடுத்தாலும் இந்த தண்ணியானது என்னது, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்ட்ரா வழியே மேல் நோக்கி வரப்போகுது. வரும்போது என்னாது, திரும்ப நம்ம தொடர்ச்சியை ஊதிக்கிட்டே இருக்கும்போது அந்த தண்ணியானது இருந்து தள்ளப்பட்டு ஸ்ப்ரே வாட்டர் உருவாகிறது நம்மளால பார்க்க முடியுது. இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காற்று தான் செல்லும் பாதையில் குறைவான காற்றழுத்தத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு. இது யார் சொல்லியிருக்காங்கன்னா, பெர்னோலிஸ் சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காரு. வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காற்றானது காற்றழுத்தம் அதிகமான இடத்திலிருந்து காற்றழுத்தம் குறைவான இடத்தை நோக்கி செல்லுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மூணாவது என்ன பார்க்கலாம் அப்படின்னா, காற்றுக்கு அழுத்தம் உண்டு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. சரிங்க சார், இது அன்றாட வாழ்க்கையில் நம்ம எங்க பாக்கலாம்னா, சலூன் கடையில பாக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா செண்டு பாட்டில் வந்து போது பாக்கலாம். மூணாவது பாத்தீங்கன்னா ஸ்ப்ரே பெயிண்டிங்ல பாக்கலாம். இப்ப சலூன் கடையில எப்படி இயங்குதுங்கிறது நம்ம பாக்குறோம். சலூன் கடையில கண்ணாடி பாட்டில் வச்சிருக்காங்க, மேல ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்க மாதிரி மிஷின் மாட்டிருக்காங்க. இதுக்கு என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, ஒரு குழாய் மாட்டிருக்காங்க. இது எடுத்துலயும் அவத்துலயுமே பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுல பாத்தீங்கன்னா தண்ணி வராது. என்ன செய்வாங்கன்னா, இப்ப அழுத்தும் போது என்னன்னா, இந்த குழாயில் இருக்கக்கூடிய காற்றானது ஃபர்ஸ்ட் வெளியில வரும். வெளியில வரும்போது இந்த குழாய்க்கு இருக்கக்கூடிய காற்றோட அழுத்தம் குறைஞ்சிரும். இதுல சின்ன சின்ன துளைகள் இருக்குது. இந்த துளைகள் வழியா என்ன, காற்றழுத்தத்தை சமப்படுத்தலாம் வளிமண்ட காற்று உள்ளுக்குல போகும்போது தண்ணி தடையா இருக்குது. தண்ணி மேல அழுத்தம் கொடுத்தனால என்ன ஆகுது, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழாய் வழியா மேலும் வருது. இதே நேரத்தில் நம்ம அழுத்திக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, தண்ணி ஸ்ப்ரேவாக உருவாது நம்மளால பார்க்க முடியுது. இங்க பாருங்க, நான் அழுத்துறேன். அழுத்தும் போது பாத்தீங்கன்னா தண்ணி வெளிநோக்கி தள்ளப்படுறது உங்களுக்கு தெரியுது. இப்போ அன்றாட வாழ்க்கையில் எங்கெங்க பயன்படுத்துறோம் நம்ம பார்த்துட்டோம். ஒன்னு சலூன் கடை, அடுத்தபடியே பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ப்ரே பெயிண்டிங், அடுத்தது செண்டு பாட்டில பயன்படுத்துறோம் நம்மளால பார்க்க முடியுது. நன்றி, வணக்கம்.